हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம நீர்ச்சத்து அதிகமாக உள்ள புடலங்காயை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம புடலங்காய் சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் ब्लड சுகரை வந்து நார்மலா வச்சிருக்கலாம். இந்த புடலங்காயில நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. சோ கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாம நம்ம உடம்பை பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து குறைந்த அளவு தான் கலோரி இருக்குது. சோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி உணவுல புடலங்காயை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இது வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிளையும் வந்து குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாம நம்ம டைஜஷன் ப்ராப்ளமையும் இது வந்து சரியாக்குது. நெக்ஸ்ட் இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் மெயினாக புடலங்காயில் வந்து குடல் புண்ணை ஆத்திர தன்மை இருக்குது. குடல் புண்ணை மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண், தொண்டைப்புண், வாய்ப்புண் இது எல்லா இதுவுமே ஆத்திர சக்தி இருக்குது. ஸோ இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் உள்ள புண்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் நீர்ச்சத்து உள்ள புடலங்காயை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நோயை வந்து சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை கோளாறுகளையும் நீக்குது. ஸோ வந்து பெண்களுமே இந்த புடலங்காயை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது. ஸோ ஃபீவர் இருக்கிற டைமில் கூட புடலங்காயை வெட்டி சூப்பு போட்டு குடித்தா கூட காய்ச்சலும் சீக்கிரமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.